இஸ்ரேல் ஹமாஸ் கடும் யுத்தம், பலர் காயம். வடக்கு காசாவை நோக்கி பாரிய முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்ட இஸ்ரேலிய இராணுவத்தினரை எதிர்த்து ஹமாஸ் அல் அசாம் படைப்பிரிவினர் கடுமையான சமரனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சமரின் பொழுது 4க்கும் மேற்பட்ட தமது படைகள் பலியாகி பலர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. தரைவழியான யுத்தத்தின் பொழுது கடினமான எதிர்வினைகளை அவர்கள் ஆற்றியதாகவும் அதனால் எமது படைகளைச் சேர்ந்த முக்கியமான 4 உறுப்பினர்கள் பலியாகியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் தாக்குதலை நடத்திய ஹமாஸ் அமைப்பினரோ பல டாங்கிகள், கவச வண்டிகள் என்பன அழிக்கப்பட்டதாகவும் அவ்வளை அதற்குள்ளிருந்த அத்தனை பேரும் முற்றாகவே அழிக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் அமைப்பின் அல் கசாம் படைப்பினர் தெரிவித்து சில காட்சிகளை வெளியிட்டு இருக்கின்றன. காட்சியின் பொழுது யுத்த டாங்கிகள் அழிக்கப்படுகின்றன, அது துல்லியமாக வெடித்து சிதறுகின்றது. அவ்வாறான காட்சிகள் வெளியாகி இப்பொழுது பரபரப்பை கிளப்பியிருக்கின்றன. அந்த காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் எமது வைபர் குழுவில் பதிவேற்றம் செய்யப்படும். தவறவிடாது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நேருக்கு நேர் கிளித்தட்டு போல இஸ்ரேலிய இராணுவத்தினருடன் ஹமாஸ் அமைப்பினர் போராட்டம் நடத்துகின்ற காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றன. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் கடும் யுத்தம். ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையில் கடும் யுத்தம் இடம்பெற்று வருகிறது. கடந்த 24 மணித்தியாலத்தில் யுக்ரைனின் பல பகுதிகளை இடைவிடாது தொடர் தாக்குதலை நடத்தியதில் இருவர் பலியாகி 6 மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். கார்கிக், பக்மூட், டோஸ்டாக் மற்றும் தலைநகர் கீவ் உள்ளிட்ட பகுதிகளை இலக்கு வைத்து ரஷ்ய இராணுவத்தினர் கடுமையான ஏவுகணை மற்றும் கவிக்காசி விமானங்களை கொண்டு தாக்குதலை நடத்தினர். அட்விகா பகுதியில் முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்ட ரஷ்ய படைகளுடன் எதிர்த்து கடும் சமர் இடம்பெற்றது. இந்த முன்னேற்ற நடவடிக்கையின் பொழுது ரஷ்ய படைகளின் கனரக யுத்த டாங்கிகள் சகிதம் முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஆனால் இதனை கண்காணித்த யுக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் அதன் மீது தாக்குதலை நடத்தின. இதன் பொழுது 6 மேற்பட்ட ரஷ்ய டாங்கிகள் அழிக்கப்பட்டதாக யுக்ரைன் படைகள் தெரிவித்துள்ளன. அவ்வாறு அழிக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை தற்பொழுது வெளியிட்டு இருக்கின்றன. அந்த காட்சியானது இன்னும் சில நிமிடங்களில் எமது வைபர் குழுவில் நாங்கள் பதிவேற்றம் செய்யப்படுவோம். கவச வண்டிகள், டாங்கிகள், துருப்புக்காவி போன்றவற்றை துரத்தி துரத்தி யுக்ரைனுடைய விமானங்கள் தாக்குதல் நடத்துவது தெளிவாக பதிவாக்கப்பட்டுள்ளது. அந்த டாங்கியிலிருந்து இராணுவத்தினர் துள்ளி குதித்து தப்பியோடுகின்ற காட்சிகளும் காணப்படுகின்றன. அந்த டாங்கிகள் முற்றாகவே வெடித்து சிதறுகின்ற காட்சியும் அதில் காணப்படுகின்றன. அவ்வாறான திக் திக் சண்டைக்களில் நிறைந்த ஒரு காட்சியாக இது காணப்படுகின்றது. ஏவுகணைகள் சென்று டாங்கியை தாக்குவதற்கு முன்பாகவே அதை கண்ணுட்ட வீரர்கள் அதிலிருந்து குதித்து ஓடுகின்ற காட்சிகளும் காணப்படுகின்றன. சொல்லப்போனால் இது ஒரு சினிமா பாணியிலான ஒரு தாக்குதலாக காணப்படுகின்றது. யுத்த முனையில் இடம்பெறுகின்ற இவ்வாறான திக் திக் காட்சிகள் பார்ப்பவர்களை விரல வைக்கிறது. அந்த காட்சியை நீங்களும் காண விரும்பினால் கீழே வைபர் இணைப்பு வழங்கப்படுகின்றது, அதில் அழுத்தி நீங்கள் பார்வையிடலாம். லண்டனில் 3 லட்சம் மக்கள் போராட்டம், 126 பேர் கைது. லண்டன் பகுதியில் 3 லட்சம் மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பலஸ்தீனத்தில் உடனடி சமாதானத்தை ஏற்படுத்த கோரி இந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் பிரிட்டன் ஆளும் சுனை ஆட்சி மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காது இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் மக்கள் படுகொலையை கண்டு அமைதியுறக்கம் கொள்வதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட 3 லட்சம் மக்களும் குற்றம் சுமத்தினர். இஸ்ரேல் போரினை நடத்துவதற்கு காரணமாக விளங்குவது அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் என்பதாக அதில் போராட்டம் நடத்தியவர்கள் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேலுக்கும் ஆளும் சுனைக்கு ஆதரவு அளித்த நிலையில் அவரது ஆட்சி இத்துடன் பிரித்தானியாவில் முடிவடையும் என அந்த மக்கள் தெரிவித்து உள்ளனர். தமது வாக்கும் அவருக்கு அளிக்கப்படாது எனவும் வெளிப்படையாகவே அவர் தமது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அத்துமுறை நடந்ததாகவும் அதனால் 126 போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கைதானவர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் பாரப்படுத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கைதானது மக்களை அச்சுறுத்தும் ஒரு சம்பவம் என போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினால் எமக்கு கைதுதான் நடக்கின்றது என அவர்கள் சுட்டிக்காட்டினர்.
ஜனநாயக நாடு என கூறப்படுகின்ற இந்த ஒரு நாட்டில் ஜனநாயக வழியில் நாங்கள் மேற்கொள்ளப்படும் போராட்டம் தப்பா என அவர்கள் கேள்வியை எழுப்புகின்றனர். இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணியின் பையில் துப்பாக்கி. இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாலைதீவை நோக்கி பயணிக்க முயன்ற 58 வயது பயணியருடைய பையில் கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. விமானத்தில் துப்பாக்கிகள் ஆயுதங்கள் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள பொழுதும் இவர் அந்த துப்பாக்கியை எடுத்துச் செல்ல முயன்றுள்ளார். கைது செய்யப்பட்டவர் உரிய முறை விசாரணைகளின் பின்னர் தற்பொழுது நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட்டுள்ளார். விமான நிலையத்தின் ஊடாக துப்பாக்கியை இவர் எடுத்துச் சென்றது மிகப்பெரும் அதிர்ச்சியை சுங்கதிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. துப்பாக்கிகள் எடுத்துச் செல்ல வேண்டுமாக இருந்தால் அங்கு முன்பதிவு செய்து அதன் ஊடாகவே எடுத்துச் செல்ல முடியும். அவ்வாறான நடவடிக்கைகள் இருக்கின்ற பொழுது இவர் தனது துப்பாக்கியை எடுத்துச் சென்றது சட்டவிரோதமான செயல்பாடாக கருதப்படுவதால் இவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்றில் பாரப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் குறித்த நபர் தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை.